மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் ஓகேங்களா ஆள் சேர்ப்பு பிரிவுலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு 24/7/2022 அன்றைக்கி வந்திருக்கு ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே நகல் பரிசோதகர், நகல் வாசிப்பாளர், முதுநிலை கட்டளை நிறைவேற்றுனர், இளநிலை கட்டளை நிறைவேற்றுனர், இளநிலை கட்டளை பயணியாளர் ஓகேங்களா, கட்டளை எழுத்தர், ஒளிப்பட நகல் எடுப்பர் அதாவது ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஓகேங்களா, லிஃப்ட் ஆப்ரேட்டர், ஓட்டுநருக்கு மட்டும்தான் 8th குவாலிஃபிகேஷன் நினைக்கிறேன். இது எல்லாத்துக்குமே 10th தான். குரூப் 4க்கு படித்து முடித்தவங்க இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான எக்ஸாம்ஸ் ஓகேங்களா. இதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4ல நீங்கள் ஜென்ரல் தமிழ், ஜிகே படிச்சிருப்பீங்க, மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருப்பீங்க, அதே தான் இங்கேயும் ஓகேங்களா. அங்கே 200 கொஸ்டின்ஸு, இங்கே 50 கொஸ்டின்ஸு தான். அந்த 50 கொஸ்டின்ஸில் 30 கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் வரலாம் ஓகேங்களா, 20 கொஸ்டின்ஸ் வந்து மேத்ஸும் ஜிகேவும் கூட வரலாம் ஓகேங்களா. இப்போ அது எப்படி மாற்றிருக்காங்கன்னு தெரில ஓகேங்களா. இப்போ வந்து இந்த தமிழில் வந்து மினிமம் தகுதி தேர்வு வச்சுருக்காங்க ஓகேங்களா, அதுக்கான இது பின்னாடி தர்றேன் ஓகேங்களா. இதே அதுக்கானது நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓஎம்ஆர் ஷெடிங் தான் ஓகேங்களா. எழுத்து தேர்வு பகுதி ஆ மற்றும் ஆ, அதாவது பார்ட் ஏ பார்ட் பின்னு ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. தமிழ் தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் கொஸ்டின்ஸ் வரும் ஓகேங்களா. ஒன்று, மாற்றுத்திறனாளிக்கு மட்டும் பொது தேர்வில் பொது ஆங்கில தேர்வு செய்யும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளிக்கு மட்டும் ஓகேங்களா. மேலே எல்லாத்துக்குமே தமிழில் தான் எழுதணும். மொத்த வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா 50 ஓகேங்களா. பொது அறிவு வந்து பார்த்திங்கன்னா 100 கேட்டிருக்காங்க. இது ரெண்டும் சேர்த்து நினைக்கிறேன் ஐ திங்க் ஓகேங்களா. போனடா அப்படி தான் நடத்துனாங்க. குறைந்தபட்சம் மினிமம் வேணும்னு இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. அப்போ இது ரெண்டு பார்ட்டு, ஃபஸ்ட் பார்ட் வந்து 50, செகண்ட் பார்ட் வந்து 100ன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. நீங்கள் தமிழ் பார்ட்டில் மினிமம் வந்து 20 கொஸ்டின்ஸ் ஓகேங்களா, 20 மதிப்பெண் குறைஞ்சி பெறணும். இதில் வந்து 40 மதிப்பெண், 2.5 மணி நேரம் எக்ஸாமு ஓகேங்களா. ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு பார்ட்டு, ஃபஸ்ட் பார்க் 50, செகண்ட் பார்க் 100ன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. அதில் மினிமம் 20 வரணும், இதில் 40 வரணும், 2.5 மணி நேரம் எக்ஸாமு ஓகேங்களா. யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயும் அந்தந்த டிஸ்ட்ரிக்ஸ் வேகன்சி நம்ம எம்ஹெச்சி அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும், அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ஸ்க்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஓகேங்களா. அடுத்து மதுரை டிஸ்ட்ரிக்ஸ்க்கான மொத்த வேக்கன் பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் மதுரை டிஸ்ட்ரிக்ஸில் மொத்தம் இருக்க ஓப்பனிங்ஸ் ஓகேங்களா. எக்ஸாமினருக்கு 2, ரீடருக்கு 2 ஓகேங்களா. சீனியர் அவருக்கு வந்து 18, முதுநிலை கட்டளை நிறைவேற்றுவர் 18, இடைநிலைக்கு 35 ஓகேங்களா, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் 17 ஓகேங்களா. மொத்தம் இவ்வளோ போஸ்டிங்ஸ் இருக்குது, மேக்ஸிமம் ஒரு 78 நினைக்கிறேன் மேபி. இது அந்தந்த கம்யூனிக்கு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சிலபஸ் வந்து திருப்பி சொல்கிறேன், குரூப் 4 சிலபஸ் தான் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா.